வணக்கம். எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். நடப்பு நிகழ்வுகளில் அக்டோபர் 2020 நடந்த முக்கியமான நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வேண்டுகோள், கதர் பயன்படுத்துவதனால் மட்டுமே லட்சக்கணக்கான ஏழை மக்கள் அவர்தம் இல்லத்திலேயே வேலை செய்து நேர்மையாக வாழ வழிவகுக்கிறது என்று அண்ணல் காந்தியடிகளின் வரிகளை மனதில் நிறுத்தி, மக்கள் அதிக அளவில் கதர் ஆடைகளை வாங்கி பயன்படுத்தி அதனை நெசவு செய்யும் ஏழை எளிய நெசவாளர்களின் வாழ்வு ஏற்றம் பெற துணை புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. காந்தியடிகளினுடைய பிறந்தநாள் செய்தி இது. முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதர் பயன்படுத்துவதனால் மட்டுமே லட்சக்கணக்கான ஏழை மக்கள் அவர்தம் இல்லத்திலேயே வேலை செய்து நேர்மையாக வாழ வழிவகுக்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா அண்ணல் காந்தியடிகள். அடுத்தது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி மு பழனிசாமி அவர்கள் இன்று, அதாவது 1/10/2020 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களின் பிறந்த நாளையொட்டி மலர்கொத்துடன் வாழ்த்து கடிதம் அனுப்பினார்கள். ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த். அடுத்தது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி மு பழனிசாமி அவர்கள் இன்று, அதாவது 1/10/2020 தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் சார்பில் பொது விநியோக திட்டத்தின் ஒருங்கிணைந்த மேலாண்மைக்கான ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தினை தமிழ்நாட்டில் துவக்கி வைத்து 3 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார்கள். ஸோ ரொம்ப முக்கியம், ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை துவக்கி வைத்த நாள் வந்து 1/10/2020. ஆதார் எண் விவரங்களின் அடிப்படையில் மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 1/4/2017 அன்று துவக்கி வைக்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மின்னணு குடும்ப அட்டைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஸோ என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தினை என்னைக்கு தொடங்கி வச்சாங்க அப்படின்னா 1/10/2020. ஆதார் எண் விவரங்களின் அடிப்படையில் மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் திட்டம் அது எப்போ தூக்கி வச்சாங்க அப்படின்னா 1/4/2017. அது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, கள்ளச்சாராய ஒழிப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவல்துறை அதிகாரிகளுக்கு காந்தியடிகள் காவல் விருது. இதில் என்ன அப்படின்னா, கள்ளச்சாராய ஒழிப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்ட அவங்களுக்கு வந்து காவலர்களுக்கு வழங்கக்கூடிய விருதின் பெயர் என்ன அப்படின்னா காந்தியடிகள் காவல் விருது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்விருது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 2021 ஜனவரி மாதம் 26 குடியரசு தினத்தன்று வழங்கப்படும். அடுத்தது, நமாமி கங்கே திட்டத்தின் கீழ் 6 மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்களை உத்தரகாண்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். கங்கை ஆற்றை பற்றிய பிரத்யேக அருங்காட்சியகமான கங்கா அவலோக்னையும் திரு மோடி அருத்துவாரில் திறந்து வைத்தார். ரோவிங் டவுன் தி காஞ்சஸ் என்னும் புத்தகத்தையும் ஜீவன் இயக்கத்தின் புதிய லட்சினையும் அவர் வெளியிட்டார். விழாவில் பேசிய பிரதமர், நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமப்புற வீட்டுக்கும் குழாய் மூலம் தண்ணீர் இணைப்பை அளிப்பதே ஜல்ஜீவன் இயக்கத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ நவாமி கங்கை திட்டம் அப்படின்னா கங்கையை தூய்மைப்படுத்தும் ஒரு திட்டம். கங்கா அவலோக் அப்படின்ற ஒரு அருங்காட்சியகத்தை அரித்துவாரில் திறந்து வச்சிருக்கிறாரு, அது ரொம்ப முக்கியம். ரோவிங் டவுன் தி காஞ்சஸ் அப்படின்னு புத்தகத்தையும் ஜீவன் இயக்கத்தின் புதிய லட்சணையும் வெளியிட்டிருக்காரு பிரதமர். ஜல் ஜீவன் இயக்கம் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, குழாய் மூலம் ஒவ்வொரு கிராமப்புற வீட்டுக்கும் தண்ணீர் இணைப்பு அளிக்கிறது தான் ஜல் ஜீவன் இயக்கத்தினுடைய நோக்கம். அடுத்தது, ரோவிங் டவுன் த காஞ்சஸ் புத்தகத்தை பற்றி பேசிய பிரதமர், நமது கலாச்சாரம் நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தின் ஒளிரும் அடையாளமாக கங்கை எவ்வாறு திகழ்கிறது என்பதை பற்றி அது விரிவாக விளக்குவதாக கூறினார். ஸோ கங்கையை பற்றி விரிவாக விளக்கமாக கூறக்கூடிய புக்கு பேர் வந்து ரோவிங் டவுன் த காஞ்சஸ். கங்கை ஆறு அது தொடங்கும் இடமான உத்தரகாண்டில் இருந்து மேற்கு வங்கம் வரை நாட்டின் சுமார் 50% மக்களின் வாழ்வுகளில் முக்கிய பங்கை ஆற்றுவதாக குறிப்பிட்ட திரு மோடி, இப்படிப்பட்ட ஆற்றை தூய்மையாக வைத்துக் கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கங்கை ஆறு அது தொடங்கக்கூடிய இடம் உத்தரகாண்டு, அங்கேருந்து மேற்கு வங்காளம் வரைக்கும் சுமார் 50% மக்கள் கங்கையை அடிப்படையாக வச்சு தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஸோ நாட்டில் உள்ள ஒவ்வொரு பள்ளி மற்றும் அங்கன்வாடிக்கு குடிதண்ணீர் இணைப்பை உறுதி செய்வதற்காக சிறப்பு 100 பிரச்சாரம் ஒன்று ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் இந்த வருடம் அக்டோபர் 2 அன்று தொடங்கப்படும் என்று பிரதமர் கூறினார். ஸோ ஜல் ஜீவன் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக அக்டோபர் 2 ஒவ்வொரு பள்ளி மற்றும் அங்கன்வாடிகளுக்கும் குடிநீர் இணைப்பை உறுதி செய்வதற்கான ஒரு 100 சிறப்பு பிரச்சாரம் ஒன்று தொடங்க போகிறாங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ரோவிங் டவுன் த காஞ்சஸ் அப்படின்ற புக்கு கங்கை நதியை பற்றி. அடுத்தது, கங்கை நதி அது தொடங்கும் இடம் உத்தரகாண்டில் இருக்குது, சுமார் 50% மக்கள் கங்கை நதியை வாழ்க்கையை ஆதாரமாக வச்சுருக்காங்க. பள்ளி மற்றும் அங்கன்வாடிகளுக்கு அக்டோபர் 2 100 பிரச்சாரம் ஒன்று தொடங்குறாங்க ஜல்ஜீவன் இயக்கம் திட்டம் சார்பாக. அடுத்தது, புனேயில் உள்ள ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய இயற்கை மருத்துவ நிறுவனம்
மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவத்தை பற்றிய இணைய கருத்தரங்கு நடத்த இருக்கிறது. ஸோ புனேயில் உள்ள ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய இயற்கை மருத்துவ நிறுவனம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, தேசிய இயற்கை மருத்துவ நிறுவனம் அமைந்துள்ள இடம் புனே. காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் தேசிய இயற்கை மருத்துவ தினமான 2020 நவம்பர் 18 வரை. ஸோ தேசிய இயற்கை மருத்துவ தினம் எப்போ கொண்டாடுறாங்க, நவம்பர் 18, இது ரொம்ப முக்கியம். நடத்தப்படவிருக்கும் இந்த இணைய கருத்தரங்கள் தற்சார்பு ஆரோக்கியம் மூலம் தற்சார்படைதல் குறித்த காந்தியடிகளின் தத்துவங்கள் மீது கவனம் செலுத்தும். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, தேசிய இயற்கை மருத்துவ தினம் எப்போ கொண்டாடுறாங்க, நவம்பர் 18. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கிளிக் பண்ணுங்க. அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தருவோம். நன்றி.